ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஸ்கெடியூல் 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ படிக்காத பாடங்கள் வந்து படிச்சுக்குங்க, அதே மாதிரி படித்த பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வாரம் 1 வீக் டைம் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்கெடியூல் 7 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன ஸ்டடி பிளான், ஸ்கெடியூல் 7 இந்த வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல் முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 7 இந்த வாரம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே வந்துடும். ஸோ ஸ்கெடியூல் 7 என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் வந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பார்த்துட்ருக்கோம். ஸோ நவம்பர் 24 சண்டே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பிளேடு வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மரத்தை வந்து வெட்ட முடியாது, அதே மாதிரி இந்த கோடாரி வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சேவிங் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ பிளேடு என்ன வேலை செய்யுமோ அதான் செய்யும், கோடாரி என்ன வேலை செய்யுமோ அதான் செய்யும், ரெண்டுமே மாற்றி பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அதே மாதிரி தான். ஸோ நான் கிருஷ்ணனா கிருஷ்ணன் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், கார்த்திக்னா என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், விஜய் சார்னா என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க முடியுமோ அதான் படிக்க முடியும். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன படிக்க முடியுமோ அதான் படிக்க முடியுமே தவிர நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. பிளேடு வந்து கோடாரியை கம்பேர் பண்ணிக்கூடாது, கோடாரி வந்து பிளேடை கம்பேர் பண்ணிக்கூடாது, ஓகேங்களா? ஸோ பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கோடாரி வந்து மரத்தை வெட்டுதே நாமளும் வெட்டலான்னு வெட்டினீங்கன்னா அதுக்கு டைம் வேஸ்ட். கோடாரி வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி எடுத்து சேவிங் பண்ணால் நமக்கு லாஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலை முழுமையாக என்ன பண்ண முடியும், திருப்திப்படுத்த முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஸ் அ பிளேடாக வந்து நான் என்ன வேலை செய்யணுமோ அதான் செய்யணும், ஆஸ் அ கோடாரி நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதான் செய்யணுமே தவிர மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டு நெகட்டிவாக தான் வரும், சரிங்களா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பாரிசன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவன் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டான், என் ஃப்ரெண்டு மேக்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு நாளே மேக்ஸ் முடிச்சிட்டான், நானும் அதே மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அது வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் டைமுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோ டைம் தேவையோ உங்களால் வந்து அந்த பாடத்துக்கு எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர மற்றவங்க அதை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நானும் எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் நெகட்டிவாக தான் போகும், ஓகேங்களா? ஸோ அது எந்த இடத்துலையுமே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன உங்களுக்காக படிக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்காக வரும். மற்றவங்க பண்ணுற அதே செயலை நீங்கள் பண்ணும்போது அது வந்து அந்த மற்றவங்க செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அது பாசிட்டிவ் அமையுமே தவிர உங்களுக்கு பாசிட்டிவ் அமையாது, ஓகேங்களா? ஸோ படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த வாரம் நம்ம ஸ்கெடியூல் 7 கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் மொத்தமாக ஒரு 10 டாப்பிக்கில் ஒரு 7 டாப்பிக் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த 7 டாப்பிக் படிக்கிறப்ப ஒரு சிலர் அந்த 7 டாப்பிக் 4 நாளே முடிக்கலாம், ஒரு சிலர் அந்த டாப்பிக் அந்த வாரம் படித்தா கூட அந்த 7 டாப்பிக் முடிக்க முடியாத கூட இருக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கும், அவங்கவுங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் பிடிக்காத பாடங்கள் கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ பிடிச்சவங்க சீக்கிரம் முடிச்சிருவாங்க, பிடிக்காதவங்க கொஞ்சம் லேட்டாக முடிப்பாங்க. ப்ளஸ் அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது, ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் டைம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 10 மணி நேரம் கூட டைம் கிடைக்கும். அந்த டைமிங் பொறுத்தும் என்னாகும் அந்த படிக்கிற பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த வாரத்தில் எவ்வளோ முடிக்க முடியும், சப்போஸ் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய 7 டாப்பிக்கில் என்னால் 4 டாப்பிக் தான் முடிக்க முடியுதுனா எக்ஸ்ட்ரா 2 நாள் டைம் எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா 2 நாள் டைம் எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற பாடங்கள் படித்து முடியுங்க. அதுதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர நீங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 7 நாளில் முடிக்கிறாங்கன்னு அவசரம் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் வேக வேகமாக படிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா நோட்ஸ் எடுக்காமல் பண்ணால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம், அதை வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்குண்டான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது நல்லது. ஸோ நோட்ஸ்னால் என்ன லைன் பலனாக எடுத்தால் அதுக்கே ஒரு நாள் டைம் ஆடுது, என்னால் வாரத்தில் 3 படம் தான் படிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நோட்ஸ் லைன் பலனாக கூட இருக்க வேணாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியம் படுற ஒரு பாடம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாடத்தில் 20 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், 20 பக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த பாடத்தில் 20 பக்கத்தில் இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு 50 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு 50 பாயிண்ட் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னு நான் சொல்கிறேன். மீதெல்லாம் வந்து ஓரளவு படிச்சுங்க, மீதி அண்டர்லைன் பண்ணி படித்தாலும் சரி எப்படி படித்தாலும் சரி, ஸோ இந்த பாடத்தில் நிறைய இருக்குது, ஒரு 50 முக்கியமான பாயிண்ட்ஸ் என் மைண்டுக்குன்னு படுத்து அது மட்டும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன், அவனே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கான், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்க மாதிரி 50 பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிங்களேன். சப்போஸ் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஓரளவு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுங்க, அதாவது லைன் பிளேன் எடுக்கணும்னா கூட பரவாயில்ல, ஓரளவாச்சும் எடுத்து வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது பாக்ஸில் இருக்கக்கூடியது அந்த மாதிரியாச்சும் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருடைய யாரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, நீங்களாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது ரிசல்ட் மாற்று ரிசல்ட் தான் கிடைக்கும், அது வந்து நெகட்டிவாக தான் போகும், ஓகேங்களா? ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட். இதுக்கு இஷ்டப்படாதுன்னு உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.